அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்களை மதிக்காதவங்க, உங்கள் சொல் பேச்சை கேட்காதவங்க, அவங்க இஷ்டப்படி நடக்கிறவங்க, யாரையும் மதிக்காதவங்க, உங்களுடைய காதலை புரிஞ்சிக்காதவங்க, கணவன் மனைவி இடையே பிரச்சனை, ஒருதலை பட்சமாக காதலிக்கிறவங்களை அவங்க காதலிக்கிற நபர் மதிக்காமல் அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்துறது, ஆஃபீஸில் யாராவது உங்களை பிரச்சனை பண்ணுறது, இப்படி பல விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த முறையை பயன்படுத்தி யாரையும் பழிவாங்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க வசிய முறை. உங்களுக்கு வசியமாகி உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்க வைக்கிற ஒரு அற்புதமான முறை. இதை பயன்படுத்துங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, 1 ஊசி எடுத்துக்கோங்க. தையல் ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல, குண்டூசியாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 இன்ச் நீளத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. பயன்படுத்தின ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஏலக்காய் வேண்டும். பெயர்கள்லாம் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. 2 ஏலக்காயும் உள்ளங்கையில் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் விரும்புகிற நபருடைய பெயரை 11 முறை சொல்லணும். உங்களுடைய பெயரை 11 முறை சொல்லி 2 ஏலக்காய் மேலேயும் 3 வாட்டி ஊதி விடுங்க. ஊதி விட்டு ஏலக்காயை வலது கையிலேருந்து இடது கை உள்ளங்கைக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இடது கை உள்ளங்கையை மூடிக்கோங்க. இப்போது வலது கையால் ஊசியை எடுங்க. தையல் ஊசியோ குண்டு ஊசியோ எடுங்க. எடுத்து முடித்தப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் 7 முறை ஜபம் பண்ணாலே போதும். அதுக்கு மேலேயும் பண்ணலாம். நீங்கள் 7 முறைன்னா 7 முறை தான் பண்ணணும்னு கிடையாது. அதுக்கு மேலேயும் 11, 21, 51, 51, 108 உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முறை 7 முறைக்கு மேலே நீங்கள் ஜபம் பண்ணலாம். பண்ணி முடித்தப்புறம் ஊசி மேலே ஊதிவிட மறந்துடாதீங்க. 3 வாட்டி ஊதி விடணும். ஊதி விட்டு 2 ஏலக்காயிலையும் சொருக்கி விட்டுருங்க அந்த ஊசியை. சொருகி விட்ட அப்புறம் இந்த ஏலக்காயை நீங்கள் கால்படாத இடமாக பார்த்து புதைச்சி விடணும். இப்படி புதைச்சி விட்டிங்கனாக்கா உடனடி பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வசிய முறையை நீங்கள் செய்ய உட்காரும் போதே இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ரகசியத்தையும் நான் சொல்லிடுறேன்னா இதற்குண்டான எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பண்ணி முடித்து புதைச்ச அப்புறம் நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புகிற நபர்கிட்ட போய் பேசி பாருங்கள். நிச்சய பலன் அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் டெவலப் பண்ணலாம். வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவங்கள நினச்சிக்கிட்டு இந்த முறையை கையாளுங்க. நிச்சயமாக தொடர்பு வரும், மெசேஜ் வரும். இது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாக வரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை எந்த நாளில் வேணும் பண்ணலாம், எந்த டைமில் வேணும்னாலும் பண்ணலாம். இப்போ கூட பண்ணலாம். நீங்கள் 2 ஏலக்காய் 1 குண்டூசி இருந்தால் போதும். வெளியே போய் கூட பண்ணி அங்கேயே புதைச்சிட்டு கூட வந்துடலாம். நல்ல பலனை உடனடியாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. மந்திரம் பாருங்கள். யா ஃபக்கீரு, யா ஃபக்கீரு, யா ஃபக்கீரு, யா ஃபக்கீரு. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இந்த வேலை எனக்கு சக்ஸஸ் ஆகணும், தோல்வியே இதில் எனக்கு கிடைக்கக்கூடாது, இதில் எனக்கு நிச்சய வெற்றி தான் கிடைக்கணும், அதில் அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள் 7 முறைக்கு மேலே. அதுக்கப்புறம் பண்ணி முடித்தப்புறம் ஊசியில் 3 வாட்டி ஊதி விட்டுட்டு ஏலக்காயை சொல்லிக்கிட்டு இறைவன்கிட்ட மறுபடியும் வேண்டிக்கிட்டு இதை புதைச்சிருங்க. உடனே இது தன்னுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். எப்பேற்பட்ட திமர் பிடிச்சவங்களாக இருந்தாலும் அடங்கி ஒடுங்கி உங்களுடைய சொல் பச்சை கேட்டு நடப்பாங்க. மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.